birthday to you. Happy birthday to you. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே, மறவாதே. உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை, உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை மறவாதே, மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே, மறவாதே. ஆகாயம் பூமியெல்லாம் ஆளுகை செய்வாரேசு, அவர் கிருபைகளை மறவாமல் நீயும் இங்கே பேசு. ஆகாயம் பூமியெல்லாம் ஆளுகை செய்வாரேசு, அவர் கிருபைகளை மறவாமல் நீயும் இங்கே பேசு. அன்போடு நாளெல்லாம் கண்மணி போல காத்திடுவா. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவர்கள் பல்வேறு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம். திருச்சபை சார்ந்த விஷயங்கள், பக்தி நெறி, சாக்கிரமந்துகள், கோட்பாடு. இவற்றை விட நம் திருச்சபை வரலாறை, கிறிஸ்தவ வாழ்வியல் வரலாறில் நான்கு சம்பவங்களை நாம் கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக சீர்திருத்த திருச்சபையை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் இந்த நான்கு சம்பவங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சம்பவங்கள் என்று சொல்வதை விட வரலாற்றை புரட்டி போட்ட நான்கு நிகழ்வுகள். ஒன்று, என் முற்பிதாக்கள் பாவ அடிமை இருட்டில் இருந்தபோது மோசே என்கிற விடுதலை வெளிச்சத்தை கடவுள் அனுப்புகிறார். அடுத்து, என் மூதாதையர்கள் பாவ இருட்டில் இருந்தபோது இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சிப்பு வெளிச்சத்தை பிதா அனுப்புகிறார். திருச்சபையிலும் நிர்வாகத்திலும் சடங்குகளும் மூட நம்பிக்கைகளும் இருட்டாக சூழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் மார்ட்டிலுத்தர் என்கிற புரட்சி வெளிச்சத்தை பிதா அனுப்பி வைக்கிறார். இவையெல்லாம் நமக்கு புரியவில்லையே, விளங்கவில்லையே என்று ஒரு கூட்டம் தவித்து கொண்டிருந்த போது தமிழிலும் அச்சிலும் இவற்றையெல்லாம் கொடுக்க ஜீகன்பால்க் என்கிற ஒரு விடியல் வெளிச்சத்தை பிதா அனுப்பி வைக்கிறார். இந்த நான்கு தான் வரலாற்றையே மாட்டி போட்ட நிகழ்வுகளும் கூட. யோசித்து பாருங்கள், இந்த நான்கும் நிகழவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? மோசை வழிநடத்தி செல்லவில்லை என்றால், பிதா குமாரனை அனுப்பி நம்மை மீட்டுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், மார்ட்டின் லூத்தர் நம்முடைய மூட நம்பிக்கைகளை உடைத்தெறியாவிட்டால், ஜீகன்பால்க் தமிழிலும் அச்சிலும் நமக்கு நற்செய்தியை கொண்டு வந்து சேர்க்காவிட்டால் என்ன நிகழ்ந்திருக்கும்? திருச்சபை இருந்திருக்காது, கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளமும் நமக்கு இருந்திருக்காது. எனவே அன்றாடம் நாம் கடவுளுக்கு இந்த நான்கு சம்பவங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, உலக வரலாற்றிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த நான்கையும் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். நம் தலைமுறைக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டும். மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், என் முற்பிதாக்கள் அடிமை இருட்டில் இருந்தபோது மோசே என்கிற விடுதலை வெளிச்சம், என் மூதாதையர்கள் பாவ இருட்டில் இருந்தபோது இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சிப்பின் வெளிச்சம், சடங்கில் என் மக்கள் சிக்கி தவித்தபோது மார்ட்டின் லுத்தர் என்கிற புரட்சி வெளிச்சம், இந்த அறியாமையில் நம் தமிழ் மக்கள் இருந்தபோது ஜீகன்பால்க் என்கிற நற்செய்தி வெளிச்சம். இந்த வெளிச்சங்களால் நிதமும் நாம் வாழ்கிறோம் என்பதை இந்த சின்ன சின்ன வெளிச்சம் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வான்மலரின் தினம் ஒரு தியானம் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு பெற விரும்புகிறீர்களா? அதற்கான வாட்ஸ்அப் எண் 9841809796. மீண்டும் சொல்கிறேன், 9841809796. இதில் இணைந்து கொள்ளுங்கள். தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியை பெற்று பயனடையுங்கள். பல் சமய சூழ்நிலையில் கிறிஸ்தவ திருப்பணி செய்வது எப்படி என்பதை பற்றி உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பல் சமய சூழ்நிலையில் தான் தன் திருப்பணியை அவர் செய்து வந்தார். அவர் மத்தேயுவை
ரோம அரசாங்கத்தினுடைய அதிகாரியாக அவர் சந்தித்தார். அப்படியே சகேயுவை கூட அவர் சந்தித்த போது அவர் வரி வசூலிக்கின்ற ஒரு மனிதராக எரிகு நகரத்தினுடைய அதிகாரியாக இருந்தபோது அவரை சந்தித்தார். அப்படியே இயேசு சந்தித்த பல மனிதர்கள் விளிம்பு நிலையில் இருந்த மனிதர்கள். அவர்கள் இந்த சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, தேவையற்றவர்கள் என்று சொல்லி குடும்பத்தாலும் சமயத்தாலும் சமயத்தோராலும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை தான் இயேசு தேடி போய் அவர்களை சந்தித்தார். யோவான் 1:14 நாம் கேட்கிறோம், வார்த்தையானவர் மாமிசமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நம்மதியிலே வந்து வாசம் செய்தார் என்று சொல்லி. ஆக இயேசு நம்மதியில மனிதர்களில் ஒருவராக மனிதராகவே வந்து வாழ்ந்தார். அப்படி என்று சொன்னால் அவர் நம் எல்லாரையும் வந்து தேடி வந்தார். அப்படி தேடி வந்து தன்னை இழந்து, தனக்குரிய கடவுள் தன்மையை இழந்து, தனக்குரிய எல்லாவற்றையும் இழந்து நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக தேடி வந்தார். அப்போது பல் சமய சூழ்நிலையில் பணி செய்கின்ற போது பவுலும் அதையே தான் சொல்லுகிறார். 1 Corinthians 9:22 இப்படி சொல்லுகிறார், எப்படியாகிலும் சிலரை இரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமாக மாறினேன் என்று சொல்லி சொல்லுகிறார். யூதருக்கு யூதராக, கிரேக்கருக்கு கிரேக்கராக, அடிமைகளுக்கு அடிமையாக, விடுதலை பெற்றவர்களுக்கு விடுதலை பெற்ற ஒரு மனிதராக பவுல் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி அவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கின்ற ஒரு மனிதராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கடவுளுடைய திருப்பணியை தொடர்ந்து செய் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவும் கூட சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினதைப் போல நானும் உங்களை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறேன். ஆக இந்த உலகத்திற்குள்ளாக கிறிஸ்து ஒரு நோக்கத்தோடு நம்மை அனுப்புகிறார். அவருடைய திருப்பணியை செய்வதற்கான எல்லா விதமான அதிகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை அனுப்பியிருக்கிறார். நாம் மற்றவர்களை கண்டு, பல சமய சூழ்நிலையை கண்டு பயப்படுவதற்கல்ல, அதுக்கு பதிலாக ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்காக அனுப்பப்படுகிறோம். இந்தியாவுக்குள்ளே வந்த மிஷினரிமார்கள் அப்படித்தான் தங்களுடைய திருப்பணியை செய்தார்கள். அவர்கள் செய்த போது பல் சமய சூழ்நிலையில் மற்ற மதங்களை கண்டிக்கிறவர்களாக அல்லது அதில் இருந்த குறைபாடுகளை சுட்டி காட்டுகிறவர்களாக இப்படி பல விஷயங்களை அவர்கள் செய்து அதன் மூலமாக மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுதலை செய்து மக்களுக்கு கல்வி, சுகாதாரம், இன்னும் தேவைப்படுகிற சமுதாய முன்னேற்றத்துக்கான அனைத்து விதமான உதவிகளையும் மேம்பாட்டு செயல்களையும் அவர்கள் செய்து அவர்கள் கிறிஸ்துவ அன்பை இந்த உலகத்தில் ஊட்டி கிறிஸ்துவனுடைய திருப்பணியை செய்தார்கள். அப்படி செய்கிற போது அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எல்லாரையும் தேடி போனார்கள். கிறிஸ்து எல்லாரையும் தேடி போனார். இயேசு சொன்னார், மனம் திரும்ப அவசியமில்லாத 99 பேர் பற்றி அவர் கவலைப்படவில்லை. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி, மனம் திரும்ப விரும்புகிற அல்லது மனம் திரும்புதலுக்கு ஆயத்தமாக இருக்கிற மனிதர்களை அவர் தேடினார். அவர் தேடின மனிதர்கள் ஊருக்கு வெளியே இருந்தார்கள், சமுதாயத்துக்கு வெளியே இருந்தார்கள், குடும்பத்திற்கு வெளியே இருந்தார்கள், அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். இப்படி இருந்தவர்களை அவர் தேடி போய் சந்தித்து அவர்களை தன்னுடைய அன்புக்கு உரியவர்களாக மாற்றினார். அப்போது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில், பல சமய சூழ்நிலையில் மனிதர்களை நம்மிடத்தில் வரவழைக்கின்ற மிகப்பெரிய கூட்டங்களை நடத்துகிற முறையினாலே அல்ல, அதுக்கு மாறாக மனிதர்களை தேடி போய் அவர்களையும் மதித்து அவர்களிடத்தில் அன்பு செய்து அவர்களை ஆண்டவருடைய அன்புக்கு நேராக வழிநடத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதைவிட இன்னும் சிறப்பாக அடுத்த படி என்னவென்று சொன்னால், அவர்களை மீண்டும் சமுதாயத்தில், குடும்பத்தில் அல்லது இந்த ஊரில் அவர்கள் ஒரு மனிதர்களாக மாற்றப்படுவதற்கான வேலையை இயேசு செய்தார். அவர் செய்த போது எல்லைகளை கடந்தார். மதம், சாதி, சமூக, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் கடந்து அனைவரையும் ஒன்று சேர்க்கிற ஒரு பணியை இயேசு செய்தார். அதே வேலையை தான் இன்றைக்கு நாமும் கூட செய்ய அழைக்கப்படுகிறோம். சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய பாகுபாடுகள், இன்னும் இருக்கிற பொருளாதார பாகுபாடுகள், இவைகளையெல்லாம் கடந்து எல்லாரையும் முன்னேற்றுகிற, எல்லாரையும் ஏற்றம் செய்ய முயற்சிக்கின்ற கல்வி பணிகளை, எல்லாருக்கும் குணத்தை கொடுக்கிற, சுகத்தை கொடுக்கிற, நல்வாழ்வை அளிக்கின்ற நல்வாழ்வு பணிகளை செய்ய கடவுள் நமக்கு நிறைய வாய்ப்புகளை தந்திருக்கிறார். ஆனால் அப்படி கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் திருச்சபை இன்றைக்கு வியாபார நோக்கத்திலே மாற்றிவிட்டது. கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வியாபார நிறுவனங்களாக மாறியிருக்கிறது. அப்படியே மருத்துவமனைகள் எல்லாம் வியாபார நோக்கத்திலே மாறியிருக்கிற போது இன்றைக்கும்
ஆண்டவருடைய திருப்பணியாகிய மாற்றத்தை உருவாக்குகின்ற, கல்வியை கொடுக்கக்கூடிய, நல்ல நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. நல்ல மருத்துவ பணியை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. ஆக இந்த பணியை நாம் பல் சமய சூழ்நிலை செய்கின்ற போது அனைத்து தரப்பு மக்களும் நம்மை நாடி வருவார்கள். அவர்களுடைய பிணியை தீர்க்கிற மனிதர்களாக, அவர்களுடைய நோய்களை குணமாக்குகிற, அவருடைய துன்பத்திலே துயரத்திலே அவர்களுக்கு துணை நிற்கிற போது, அவர்கள் சமுதாயத்தில் கீழே இருக்கிற போது அவர்களை மாற்றம் பெற்று ஊக்குவித்து உயர்த்துகிற போது, நிச்சயமாக அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்வதற்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஆகவே தேடி போங்கள். இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்ப அவசியமில்லாதவர்களை காட்டிலும் மனம் திரும்புகிற மக்களை தேடி போனதைப் போல, காணாத ஆட்டை தேடி இயேசு சென்றதைப் போல, தேடுகிற பணியில் நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி நான் இந்த நாளிலே சொல்லுகிறேன். அதே போலவே எல்லாருக்கும் எல்லாமுமாக மாறுகிற ஒரு திருப்பணியாக நாம் பணி மாற வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமாக மாறுவது என்று சொன்னால், அவரவர் சூழ்நிலையில் அவரோடு இணைந்து நின்று அவருடைய துன்பத்தில் துயரத்தில் அவருடைய நோயில் அவருடைய கஷ்டத்தில் பங்கு பெறுகின்ற பணியை நாம் செய்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் இந்த நிலையில் நாம் நம்மை நாமே அவர்களோடு கூட அடையாளப்படுத்தி கொண்டு ஏழை எளித மனிதர்களை தேடி அவர்களை உயர்த்துகிற, அவர்களை ஊக்குவிக்கின்ற பணியை நாம் செய்கிற போது, அவருடைய துன்பங்களில் பங்கு பெறுகின்ற போது, நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை மாற்றம் பெறும். இயேசு அப்படி தான் நம்மை தேடி வந்து மனிதராக நம்மை வாழ்ந்து நம்மில் ஒருவராக வாழ்ந்து நம்மை உயர்த்தினார். நாமும் மனிதர்களில் ஒருவராக வாழ்ந்தோமானால் மனிதர்களை உயர்த்துகிறவர்களாக, மனிதர்களை இயேசு ஆண்டவரிடத்தில் அழைத்து செல்லவர்களாக நாம் காணப்படுவோம். மும்பையில் சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் வாகனத்தில் பயணம் செய்த இருவர் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை அவர்கள் தவற விட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் இறங்கின இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் போய் இந்த ஆட்டோ டிரைவர் அவரிடத்தில் கிடைத்த அந்த பணத்தை ஒப்புவிக்க போனார். போய் அந்த இடத்துல சொன்னபோது அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்திலே பணியாற்றுகிறவர்கள், அந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுவர்களுக்கான பணத்தை அல்லது சம்பளத்தை கொடுப்பதற்கான பணத்தை அவர்கள் வங்கியிலிருந்து கொண்டு வருகிற போது அவர்கள் அதை இழந்து விட்டிருந்தார்கள். இந்த மனிதர் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்த போது அந்த ஆசிரியர்கள் அவர்களிடத்தை கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், நீங்கள் யார்? அவர் உடனே அவர் தன்னிடத்தில் இருந்த நியூ டெஸ்ட்மெண்ட் புத்தகத்தை எடுத்து கொடுத்து சொன்னார், நான் ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் உண்மை உள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நேர்மையானவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இரக்கம் காட்டுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அன்பு செய்கிறவர்கள் என்கிற அந்த நிலையில் நின்று நாம் திருப்பணியை செய்தோமானால் எந்த சமய சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை நாம் தொடர்ந்து பறைசாற்ற முடியும். அப்படி செய்வதற்கு கடவுள் நமக்கு ஆற்றலையும் ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து தந்து அருளி வருகின்றார். ஆகவே அதை தொடர்ந்து செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய நாட்டிற்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற வல்லமண்ட தகப்பனே, எங்கள் நாட்டுக்காக திரு சமூகத்தில் வருகின்றோம். எங்கள் நாட்டில் கொடுத்திருக்கிற நல்ல கால சூழ்நிலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல தலைவர்களுக்காக நன்றியோடு நாங்கள் படைக்கிற சுவாமி, இந்த தேசம் சமாதானமும் அன்பும் இரக்கம் உள்ள தேசமாய் இருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளோ பாடுகள் இந்த தேசத்தில் வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய நல்ல தலைவர்களை முன்மாறி உள்ள மக்களை மத்தியில் வைத்தீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே உம்முடைய வல்லமையும் உம்முடைய அரசாட்சியும் உம்முடைய மகிமையும் நிலைத்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ இந்த உலகத்திலே ஒரு நாள் வரப்போகிறீர். இந்தியா ஒரு ரட்சிப்பின் தேசமாய் ஒரு அன்பின் தேசமாய் இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.